ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் டு டாக்டர் நிதின் கிளாஸஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்குது, என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு டாக்டர் நிதின் கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஆஸ் வெல் அஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே அதில் கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் ஜாயின் தட். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னா, ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் இதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்டிலைசேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆகிறதுக்கு கூட இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். இப்போது இந்த ஃபர்டிலைசேஷனோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஈவெண்ட் நடக்குது, ஒன்று கேமிட்டோஜெனசிஸ், இன்னொன்று கேமிட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ரெண்டு விதமான ஈவெண்ட், ஒன்று கேமிட்டோஜெனசிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கேமிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இப்போ கேமிட்டோஜெனசிஸ் பாருங்கள், கேமிட்டோஜெனசிஸ்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட், இவ்வளோதான். ஓகேவா? கேமிட்டோஜெனசிஸ், ஜெனசிஸ்னா ப்ரொடக்ஷன், கேமிட்னா ஓகேவா த கேமிட். ஸோ கேமிட் ப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கேமிட்டோஜெனசிஸ். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனிசம்லையும் என்ன மாதிரியான கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐசோகேமிட். ஓகேவா? ஐசோகேமிட்ஸ், ஐசோகேமிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சேம் சைஸ் அண்ட் சேம் மார்ஃபாலஜி, சேமாக ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்றே ஒரே மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமிட்ஸ் ஆர் ஹோமோகேமிட். ஸோ அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இன் சம் ஆல்கே த டூ கேமிட்ஸ் ஆர் ஸோ சிமிலர் இன் அப்பியரன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேமிட்ஸ். ஓகேவா? ஐசோகேமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ரெண்டு கேமிட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோகேமிட்னு சொல்லுவோம். தென் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெட்ரோகேமிட்ஸ் தான் இருக்கும். ஹெட்ரோகேமிட்னா வித்து வெவ்வேறு விதமான கேமிட், பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கலாமே. ஹியூமன் பீயிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா எக்கு. ஓகேவா? ஓவம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பர்ம்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கேமிட். ஓகே? திஸ் இஸ் ஃப்ரம் ஃபீமேல் கேமிட், திஸ் இஸ் ஃப்ரம் மேல் கேமிட். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தேர் கால்ட் அஸ் ஹெட்டரோகேமிட். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸை கொடுத்துருக்குறாங்க, ஸ்பெர்ம் அண்டு ஓவம். ஓகேவா? ரெண்டு விதமான கேமிட். ஸோ ஐசோகேமிட்ஸ்னா சேமாக இருக்கிறது, பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும், அண்ட் ஹெட்டரோகேமிட்ஸ்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது அடுத்ததாக பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவலாக என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? பைசெக்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது போத் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஒரே பிளான்ட்டில் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் பைசெக்சுவல்னு சொல்லுவோம். பட் யூனிசெக்சுவல்னால் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கோவா ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு கோவா ட்ரீ. இப்போது அந்த கோவா ட்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல், மேலும் இங்கே தான் இருக்குது, ஃபீமேலும் ஒரே ட்ரீயில் இருக்குது, ஒரே கோவா ட்ரீயில் இருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் பைசெக்சுவல். ஓகேவா? பட் ரெண்டு கோவா ட்ரீ இருக்குது. ஓகேவா? இது ஒரு கோவா ட்ரீனு வச்சுக்கோமே, திஸ் இஸ் ஒன் கோவா ட்ரீ, திஸ் இஸ் ஒன் கோவா ட்ரீ. இப்போது இது வந்து மேல் மேல் கோவா ட்ரீ, இது வந்து ஃபீமேல் கோவா ட்ரீ, இப்படின்னு தனித்தனியாக நம்மளுக்கு மேல் அண்ட் ஃபீமேலும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிசெக்சுவல். ஓகேவா? இவ்வளோதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போது சில ஃபங்கையிலையும் பிளான்ட்ஸ்லையும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோமோதாலிக் அண்ட் ஹெட்டரோதாலிக்னு சொல்லுவாங்க. ஹோமோதாலிக்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஒரே இதில் இருக்குது. ஓகேவா? ஒரே பிளான்ட்டில் இருக்கிறது ஹோமோதாலிக் ஆர் மொனீஷியஸ். ஓகேவா? மொனீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபங்கைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட், ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ்க்கு சேம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரோதாலிக்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செப்பரேட்டாக இருக்கும், மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைஈஷியஸ். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் டைஈஷியஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டாமினேட். ஓகேவா? அண்ட் ஸ்டாமினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நத்திங் பட் நத்திங் பட் இட் இஸ் த ஃபீமேல் ஆர் த மேல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாமினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? தென் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிஸ்டிலேட், பியரிங் பிஸ்டில்ஸ்.
அப்போ ஒரு மேல் ஃப்ளவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினேட் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டிலேட் ஃப்ளவர். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். தென் மொனீஷியஸ் பிளான்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மொனீஷியஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா மொனீஷியஸ் என்ன சொல்லியிருந்தேன், போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி சேம் பாடி. அப்போ இதில் எக்ஸாம்பிள் குக்கர் பீட் அண்ட் கோகோனட், இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். டைஷியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் டேட் பாம், தீஸ் ஆர் ஆல் த டூ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைஷியஸ் பிளான்ஸ். தென் இதே மாதிரி அனிமல்ஸில் வந்து பார்க்கலாம். அனிமல்ஸில் இதே மாதிரி இருந்துச்சுன்னா தேர் கால்ட் அஸ் ஹெர்மாஃப்ரோடைட். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்குமே சேம் டெஃபினிஷன் தான், பட் அந்த வேர்டு மட்டும்தான், அந்த டேர்ம் மட்டும்தான் மாறும். ஓகேவா, நம்ம இதில் அனிமல்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வி ஆர் காலிங் அட் அஸ் ஹெர்மாஃப்ரோடைட். ஓகேவா, ஸோ எர்த் வார்ம், ஸ்பாஞ்சு, டேப் வார்ம், லீச், இது எல்லாமே தே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெர்மாஃப்ரோடைட். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஆர் ப்ரெசன்ட் இன் அ சிங்கிள் பாடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்கிறோம். தென் எ ஹெப்ளாய்ட் பேரண்ட் ப்ரொடியூசஸ் கேமிட்ஸ் பை மைட்டோட்டிக் டிவிஷன். இது நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஒரு என் அப்படின்னா ஹெப்ளாய்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஹாஃப் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இந்த என் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே எப்படி டிவைட் ஆகும்னா மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக்னா நோ சேஞ்ச், இதே மாதிரி டிவைட் ஆகிட்டே இருக்கும். என்னா ரெண்டு என் ஃபார்ம் ஆகும், ஏன் இந்த ரெண்டு என் இன்னொரு ரெண்டு என் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகேவா, சேம் தான், நத்திங், நோ சேஞ்ச் இன் த குரோமோசோம் லெவல். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மொனிரா, ஃபங்கை, ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவிங் ஹேப்ளாய்ட் பாடி. ஹேப்ளாய்ட் பாடி என்னென்னக்கெல்லாம் இருக்கோ தே ஆர் கோயிங் டு டிவைட் பை மைட்டாட்டிக் டிவிஷன். ஓகேவா, இவ்வளோதான். தென் அதர் தென் திஸ் டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பேம்ஸ், ஆன்ஜியோஸ்பேம்ஸ், இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் பிளான்ஸ். ஓகேவா, இது நம்ம 11th படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ரீகால் இட். டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்பம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி டிவைட் ஆக போகுது அப்படின்னா மியோசிஸ் மூலமாக டிவைட் ஆக போகுது. பிகாஸ் பிளான்ட்டோட பாடி வந்து டிப்ளாய்டாக இருக்க போகுது. டிப்ளாய்டு அப்படின்னா எப்படி இருக்கும்னா 2N இருக்கும். ஸோ பிளான்ட்டோட பாடி 2N இருக்கும்போது மியோசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, மியோசிஸ் அண்ட் மைட்டோசிஸ் ரெண்டு விதமான ப்ராசஸ். மியோசிஸில் என்ன நடக்க போகுது, ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். ரிடக்ஷன் டிவிஷன்னா இந்த 2N இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 2N வந்து என்னாக மாறும், 2N பிரியும். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் என்னாகும், நோ சேஞ்ச், இந்த என்ன அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியோசிஸ். ஓகே, மியோசிஸ் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன் டிவிஷன், அதாவது டிப்ளாய்டு இஸ் சேஞ்சிங் இன் டு ஹேப்ளாய்டு. டிப்ளாய்டு கேமேட்ஸ் ஆர் சேஞ்சிங் இன் டு டிப்ளாய்ட் பாடி இஸ் சேஞ்சிங் டு ஹேப்ளாய்ட் கேமெட்ஸ். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ லோவர் ஆர்கனிசம்ஸ் லைக் மொனிரா, ஃபங்கை, ஆல்கே, பிரையோஃபைட்ஸ்லாம் ஹேப்ளாய்ட் ஆர்கனிசம்ஸ் தான், பாடி தான் இருக்கிறதுனால மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக மட்டும்தான் வந்து கேமெட் ஃபார்மேஷன் நடக்குது. பட் டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பேம்ஸ், ஆன்ஜியோஸ்பேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட் பாடி. அதனால் நம்மளுக்கு எப்படி நடக்கும்னா பை மியோசிஸ் டிவிஷன் மூலமாக நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா, தென் கேமெட் ட்ரான்ஸ்ஃபர். கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ மேல் கேமெட் ஷுட் பி மூவிங் டு த ஃபீமேல் கேமெட். நம்மளுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ஓவமாக மீட் பண்ணுறதோ, தட் இஸ் கால்ட் இஸ் த கேமெட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ரெக்கவர் மீடியம். மீடியம்னா ஏதாவது ஒரு வழியாக தான் பாஸ் ஆக முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ், இது எல்லாத்துக்குமே வாட்டர் இஸ் த மீடியம். ஸோ அந்த மேல் கேமெட் என்ன பண்ணும், வாட்டர் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகி இட் வில் பி ரீச்சிங் தி ஃபீமேல் கேமெட். ஓகேவா, அண்ட் தென் சீட் பிளான்ஸ். சில நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் அப்படின்னு ஒரு இது நடக்கும். ஓகேவா, பாலினேஷன். ஸோ பாலினேஷன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். தென் ஸோ பைசெக்ஷுவல் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பிளான்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் எப்படி நடக்கும்னா ரிலேட்டிவ்லி ஈஸி. ஏன் அப்படின்னா ஒரே பிளான்ட்ல தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ பைசெக்ஷுவல் என்னத்தோ ரெண்டுமே, போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ப்ரெசன்ட் இன் சேம் பிளான். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகேவா, பிகாஸ் சேம் parts are present in the same plant because anthers and stigma are located close to each other. So anthers um stigma um ore plant la irukkadanaala pakkathula pakkathula irukkadanaala they can easily fertilize. Okay va, pollination easy ah nadakkum. But in cross pollination nadakkakoodiya plants la vandu pathinga na
பாலினேஷன் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்க போகுது. இதில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் டு த ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு போலன் கிரெயின்ஸ் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா. ஆந்தர் இஸ் நத்திங் பட் மேல் பார்ட், ஸ்டிக்மா இஸ் நத்திங் பட் த ஃபீமேல் பார்ட். அப்போ என்ன பண்ண போகுது, போலன் கிரெயின்ஸ் ஆர் கோயிங் டு லேண்ட் ஆன் த ஸ்டிக்மா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, நான் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ் ஆர் வைட்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஸ்டின் ஃபார் நீட். ஸோ இட் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் கால்ட் அ சிங்கமி. ஓகேவா? சிங்கமி, அண்ட் இட் இஸ் ரிசல்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளாய்ட் சைகோட். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்னா, டூ கேமிட்ஸோட ஃபியூஷன் தான். ஸோ ஒரு கேமிட் இஸ் என், இன்னொரு கேமிட் என். ஓகேவா? என் பிளஸ் என் கியூஸ் 2N. ஓகேவா? அப்போ திஸ் 2N இஸ் அட் ஜைகோட். ஸோ டிப்ளாய்ட் ஜைகோட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபியூஷன், ரெண்டு கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஜைகோட் கிடைக்குது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன். அதர் தேன் திஸ், ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா, தேட் இஸ் கால்ட் அஸ் பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பார்த்தனோஜெனசிஸ். பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் அந்த எண் அந்த எக் என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக வந்து இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு அ இண்டிவிஜுவல். ஸோ இன் சம் ஆர்கானிசம்ஸ் லைக் ராட்டிஃபர்ஸ், ஹனிபீஸ், அப்புறம் லிசார்ட்ஸ், டர்க்கி, எல்லாம் என்ன ஆகும்னா, ஃபீமேல் கேமிட் இஸ் அண்டர் கோயிங் டெவலப்மெண்ட் டு ஃபார்ம் நியூ ஆர்கானிசம் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் ஒரு எக் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு அ ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ராட்டிஃபர்ஸ், ஹனிபீஸ், லிசார்ட்ஸ், பேர்ட்ஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் பேர்ட்ஸ் லைக் டர்க்கி, தேர் எக்ஸாம்பிள் ஃபார் பார்த்தனோஜெனசிஸ். தென் சம் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா, ஃபர்டிலைசேஷன் வந்து அவுட் ஆஃப் த பாடி வந்து நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ஃப்ராக்ஸ், சம் ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ என்ன பண்ண போகுது, சிங்கமி ஃபர்டிலைசேஷன் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ் அவுட் ஆஃப் த பாடி. ஸோ தண்ணிக்குள்ளே தான் ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்க போகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அந்த ப்ரெடேட்டர்ஸ், அதாவது தண்ணிக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்குள்ளே ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது மேபி தேர் இஸ் அ சான்ஸ் ஒரு பிக் ஃபிஷ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தே வில் பி ஈட்டிங் த ஆல் த யங் ஒன்ஸ். அந்த யங் ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈட் பண்ணிடும். இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ், இந்த ஃபிஷஸ் லேயர் பண்ணக்கூடிய எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ஈட்டிங். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சம் த்ரெட்டன்ஸ் பை ப்ரெடேட்டர்ஸ். பட் சில ஆர்கானிசம்ஸ் தே ஆர் டூயிங் இன்சைட் த பாடி. இன்சைட் த பாடியில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? தட் இஸ் லைக் ஹையர் அனிமல்ஸ் லைக் சம் பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், ஸோ நம்ம ஹியூமன் பாடி. ஓகேவா? சம் பிளான்ஸ் டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பாம்ஸ், ஆஞ்சியோஸ்பாம்ஸ் எல்லாமே சிங்கமி ஆர் ஃபர்டிலைசேஷன் இன்சைட் தான் நடக்குது. அதனால் நோ ப்ராப்ளம் ஃபார் எனி ப்ராசஸ். ஓகேவா? இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது, பிகாஸ் இன்சைட் த ஆர்கானிசமில் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் சைகோட். சைகோட் இஸ் நத்திங் பட் 2N. சிங்கிள் செல்டு இஸ் கால்ட் அஸ் சைகோட். தென் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்மேஷன் ஆஃப் சைகோட் நடக்கும். சைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்கானிசம்லையும் கொடுத்துருக்குறாங்க. இன் ஆர்கானிசம் லைக் ஃபங்கை அண்ட் ஆல்கேல சைகோட் இஸ் கோயிங் டு டெவலப் எ திக் வால், ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆக போகுது டு ப்ரிவெண்ட் த டெசிகேஷன். டெசிகேஷன்னா அழுகிறது. ஓகேவா? அழுகிறத தடுக்கிறதுக்காக இட் கோயிங் டு செக்ரீட் அ திக் லேயர் டு ஆர் திக் வால் டு ரெசிஸ்ட் த இன்ஃபெக்ஷன் ஆர் டெசிகேஷன். தென் இன் அனிமல்ஸ் லைக் ஹேப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் சைகோட் டிவைட்ஸ் பை மியோசிஸ் டு ஃபார்ம் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். அதாவது ஏதாவது ஒரு ஆர்கானிசம் ஹேப்ளாய்டாக இருந்துச்சு, என் அந்த ஆர்கானிசமோட பாடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்குன்னா, இது வந்து எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு டிவைட் பை மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் மூலமாக டிவைட் ஆக போகுது. அண்ட் தென் இந்த ரெண்டும் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு சைகோட் கிடைக்கிது 2N. ஸோ சைகோட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கெட் 2N. பட் இந்த 2N என்னாக போகுது, அகெயின் இட் இஸ் கோயிங் டு டிவைட் இன்டு மியாசிஸ். அப்போ நம்மளுக்கு ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ஓகேவா? என்ன ஃபார்ம் ஆகுது, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். தென்
சைகோட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ வைட்டல் லிங்க் தட் கன் இஸ் என்ஷோர்ஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த லாஸ்ட் வீடியோ கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ், ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஒரு பரம்பரை வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா ஜைகோட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லிங்க். ஏன்னா வந்து நம்ம கரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கரு வந்து களையிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி சென்டிமெண்டல் விஷயம் அப்படின்னா, கரு களையிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சென்டிமெண்டல் திங். ஸோ ஜைகோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தென். தென் எவ்ரி செக்ஷுவலி ரீப்ரொடக்சிங் ஆர்கன் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் பிகின் த லைஃப் வித் ஆஸ் அ சிங்கிள் செல் கால்ட் அஸ் ஜைகோட். எல்லா ஒரு ஆர்கனிசமுமே லைக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தேர் லைஃப் ஆஸ் அ ஜைகோட். ஒரு ஜைகோட்டாக தான் அந்த எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நான் எம்ப்ரியோ ஜெனிசிஸ் பற்றி பார்க்கலாம். எம்ப்ரியோ ஜெனிசிஸ் அப்படின்னா எம்ப்ரியோ எப்படி வந்து டெவலப் ஆகுது, ஒரு எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேபியாக டெவலப் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் எம்ப்ரியோ ஜெனிசிஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஓகேவா ஃப்ரம் த ஜைகோட், எப்படி வந்து ஒரு ஜைகோட்ல இருந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எம்ப்ரியோ ஜெனிசிஸ் என்ன நடக்க போகுது, அண்டர்கோஸ் லாட் அண்ட் லாட் ஆஃப் செல் டிவிஷன். செல் டிவிஷன் மறுபடியும் மறுபடியும் நடக்க போகுது அண்ட் செல் டிஃபரன்சியேஷன் நடக்க போகுது. செல் டிவிஷன் எதுக்காக நடக்குது, டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் செல்ஸ். அண்ட் செல் டிஃபரன்சியேஷன் எதுக்கு நடக்க போகுதுன்னா டு கன்ஃபிகர் த ஆர்கன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னா பிறகுறதுக்கு முன்னாடி ஜைகோட் இருந்திருக்கும், ஜைகோட் வந்து எம்பிரியோவாக மாறியிருக்கும். ஸோ இந்த எம்பிரியோவில் என்ன நடக்க போகுதுன்னா செல் டிஃபரன்சியேஷன் நடக்க போகுது. ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே ஹெட்டாக மாறும், இந்த செல்ஸ் எல்லாமே ஹார்ட்டாக மாறணும், இந்த செல்ஸ் எல்லாமே கிட்னியாக மாறணும், ஸோ இந்த பர்டிகுலர் செல்ஸ் எல்லாமே லங்ஸாக மாறணும். இதான் வந்தீங்கன்னா செல் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக செல்ஸ் எல்லாமே தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் குரூப். திஸ் இஸ் கால்ட் அஸ் செல் டிஃபரன்சியேஷன். நவ் ஸோ தட் சேம் திங் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. தென் ஓவிபேரஸ் அண்ட் விவிபேரஸ் ஆர்கானிசம்ஸ், ரெண்டு விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஓவிபேரஸ் அண்ட் விவிபேரஸ் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஓவிபேரஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ கால்கேரியஸ் ஷெல் ஆர் ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஃபார்ம் ஆகுது ஓகேவா அண்ட் ஃபார்மிங் கால்கேரியஸ் ஷெல். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிபேரஸோட முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து எங்கே வந்து எக் லே பண்ணுது அப்படின்னா தே ஆர் கோயிங் டு லே த எக்ஸ் இன் தி வெளி அவுட் சைட். ஓகேவா? வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் ஹென், பேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஸோ பீரியட் ஆஃப் இன்குபேஷன் ஒரு 21 days ஆர் சில அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 days இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த 21 days கழிச்சதுக்கப்புறம் யங் ஒன்ஸ் வில் பி கம்மிங் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் எல்லாமே இன்சைட் த பாடியில் நடக்குது. எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து இட் இஸ் கோயிங் டு டெவலப் ஆர் த யூட்ரஸில் வந்து டெவலப் ஆக போகுது. டெவலப் ஆகி ஆஃப்டர் சம்டைம்ஸ் த பேபி இஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் த பாடி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா விவிபேரஸ் ஆர்கானிசம்ஸ். நவ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட் இஸ் ஃபார்ம்ட் இன்சைட் த ஒவியூல். ஸோ நம்மளுக்கு ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவியூலுக்கு இன்சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கெலாம் இருக்குது. ஸோ த டை ஜைகோட் இஸ் கோயிங் டு டெவலப் இன் டு எம்ப்ரியோ அண்ட் த ஒவியூல்ஸ் டெவலப் இன் டு சீட். ஜைகோட் இஸ் கோயிங் டு ஜைகோட் என்னவாக மாறுது, எம்ப்ரியோவாக மாறுது. ஒவியூல்ஸ் என்னவாக மாறுது, சீட்ஸாக மாறுது. ஓவரி என்னவாக மாறுதுன்னா ஃப்ரூட்டாக மாறுது. ஸோ ஜைகோட் என்னவாக மாறுது அப்படின்னா எம்ப்ரியோவாக மாறுது. ஓகேவா? எம்ப்ரியோவாக மாறக்கூடிய ஒரு விஷயம் ஜைகோட். அண்ட் தென் ஓவரி இஸ் டெவலப்பிங் இன் டு ஃப்ரூட். ஓவரி இஸ் டெவலப்பிங் இன் டு ஃப்ரூட். அண்ட் தென் விச் டெவலப்ஸ் எ திக் வால் கால்டு பெரிகார்ப். ஓகேவா? ஓவரி இஸ் கோயிங் டு டெவலப் எ திக் வால் கால்டு பெரிகார்ப். ஓகேவா? பெரிகார்ப் இஸ் நத்திங் பட் அவுட்டர் கவரிங். ஸோ ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்டோட தோல் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்ப். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் லெசனே நம்ம முடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஃபெர்டிலைசேஷன், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட்